மக்கள் தொலைக்காட்சி நேயர்களே, கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். அவரை வேட்டைக்கு அனுப்புகிறார்கள். வேட்டைக்கு அனுப்புகிற போது அவருடைய தந்தையார், உனக்கு நல்ல வேட்டைக்கு விலங்குகள் எல்லாம் கிடைக்கும், நீ பகைப்புலத்திற்கு செல்வாயாகன்னு சொல்லி அனுப்பியதை நேற்றைக்கு தின பாடலின் மூலமாக சிந்தித்தோம். இவருடைய வரலாற்றை சொல்லுகிற போது நான் ஒன்று சொன்னேன், அளவில் செல் செய் தவத்தினாலே இவர் வந்து பிறந்தார் என்று சொன்னேன். தவத்தின் காரணமாக இந்த குழந்தை பிறந்ததுன்னு. இங்க வேட்டையாடுகிற வேடர்களிடத்துல என்ன தவம் இருந்து விட போகிறது? அவங்க இங்க போய் தனியா அமர்ந்து தவம் பண்ண போறாங்களா? கமண்டலத்தை வச்சு அதில் இருக்கிற தீர்த்தத்தை வச்சு இப்ப நீராட போகிறார்களா? திருநீர் பூச போகிறார்களா? ருத்ராட்சம் அணிந்திருக்கிறார்களா? சிவநாமம் சொல்வார்களா? இதுல சந்தேகமா இருக்கு. அப்ப எப்படி தவம் செய்திருக்க முடியும்? தவம் என்பது என்னவென்று கேட்டால், தனியாக செய்வது மட்டும் தவம் அல்ல, தான் செய்கிற தொழிலே எந்த அளவிற்கு அறத்துடன் நடந்து கொள்கிறோமோ அதற்கு தவம் என்று பெயர். அப்படி இவர்கள் என்ன தொழில் செய்தார்கள்? வேட்டையாடினார்கள். இவர்களுக்கு தெரிந்த மந்திரம் சொற்கள் என்ன? சொற்கள் அப்படின்னா எதை சொல்லலாம்? கொல்லு, குத்து, சாக, சாக அடிச்சிரு, இந்த மாதிரி சொற்கள் தான் அவர்கள் எடுத்து இருக்கும். அப்ப எப்படி இந்த சொற்கள் எல்லாம் மந்திரமாக மாறி இருக்க முடியும்? ஆனாலும் இவர்களிடத்திலே இவர்கள் வேட்டையாடினாலும் கூட, அந்த வேட்டையாடுதலிலும் கூட எந்த அளவுக்கு அறமுடையவர்களாக இருந்தார்கள் என்பதை இன்றைய தின பாடலின் மூலமாக சிந்திக்கிறோம். முதலாவதாக பாடல், துடி அடியனம் அடி செவியன துரு கயமுனி தொடரார் வெடிபட விரி சிறு குருளைகள் மிசைபடு கொலை விரவார் அடித்தளர் உரு கருவுடையன அணை உரு பிணை மலையார் கொடியன வெதிர் முடுகிய முரு சிலை புரி மலை சிலை மரவோர் என்பது பாட்டு. இவர்கள் வேட்டையாடினாலும் கூட எப்படியெல்லாம் வேட்டையாடக்கூடாது என்கின்ற ஒரு விதிமுறையை வைத்துக் கொண்டு வேட்டையாடினார்கள். துடி அடியன மடி செவியன துரு கயமுனி தொடரார். வேட்டையாடுறான்னு வச்சுக்கோங்களேன், வில் எடுத்துக்கிட்டாங்க, அம்பு கையில வச்சிருக்காங்க, ஒரு விலங்கை கொல்லணும்னு சொல்லி புரிவார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது துடி அடியன மடி செவியன துரு கய முனி தொடரார் பார்க்கிறார்கள். அப்படி பார்க்கிற போது விலங்குகள்ல ஏதாவது ஒரு விலங்குக்கு காது இல்லாமலோ, அல்லது அதுக்கு கண் பார்வை குறைந்தோ, அல்லது உடல் உறுப்புகளிலே ஏதேனும் ஊனமுற்றது பின் அந்த விலங்குகளை கொல்ல மாட்டார்களாம். கருணை கண் கொண்டு பார்த்து அவர்கள் வந்து கூர்மை கண், அந்த வேட்டையாட வேண்டும் என்கின்ற போர்க்கண் வைத்து பார்க்காமல் கருணை கண் கொண்டு பார்த்து அந்த விலங்குகளை கொல்ல மாட்டார்கள். இது ஒரு தர்மம். இரண்டாவது, வெடிபட விரி சிறு குருளைகள் மிசைபடு கொலை விரவார். அதாவது வேட்டையாடுகிற போது இளமையான குருளைகள், குட்டிகளை கொல்ல மாட்டார்களாம். ஏன்? அதன் மூலமாக சந்ததிகள் பெருகி வர வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்திற்காக குட்டிகளை கொல்ல மாட்டார்களாம். ஏன்? குட்டிகளை கொண்டு தின்னுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வருங்காலத்துல சந்ததிகள் எல்லாம் போய்விடும். அப்படி பார்க்கிற போது இவருடைய வம்சமே இல்லாமல் போய்விடும். நாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறோம் என்று கேட்டால், மரங்களை எல்லாம் வெட்டி எல்லாம் வெட்டி வெட்டி எல்லாம் நமக்கான தேவைக்காக எல்லாத்தையும் நம்முடைய தேவைக்காக எல்லாத்தையும் நிறைவு செய்து விடுகிறோம், தீர்த்து விடுகிறோம். வருங்காலத்திலே நாம் என்ன செய்வோம்? இப்ப இருக்கிற எல்லா மரங்களையும் வெட்டியாச்சு, இதன் மூலமாக ஆக்சிஜன் இல்லாம போயிடும். நம்முடைய வருங்காலத்திற்கு நாம் என்ன செய்வோம் என்பதை நாம் நினைப்பதே இல்லை. அதை பத்தி ஒரு புது கவிதை சொல்கிறது, நான்கு வழிச்சாலைகள் ஜனனம். நான்கு வழி ரோடு எல்லாம் போடுறாங்கல்ல, நான்கு வழிச்சாலைகள் சனனம். சனனம்னா பிறப்புன்னு அர்த்தம், தோன்றுதல். மரங்கள் எல்லாம் மரணம், அதுக்காக மரங்களை வெட்டிடுறாங்க. மரங்கள் எல்லாம் மரணம், நான்கு வழிச்சாலைகள் சனனம், அதன் மீது வாகனங்கள் எல்லாம் பயணம். அதுக்கு மேல ரோடு போட்டிருக்காங்க, மரத்தை வெட்டிட்டாங்க, மரத்தை வெட்டி நான்கு வழிச்சாலைகள் போட்டாச்சு, அதுக்கு மேல வாகனங்கள் போகுது. அந்த வாகனத்தின் பின்புறத்து எல்லாம் ஒரு வசனம். என்ன வசனம்? மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு. மரத்தை வெட்டிதான் ரோடே போட்டிருக்காங்க, அதுல ஒரு ரோட்ல வண்டிகள்லாம் போயிட்டு இருக்கு, அந்த வண்டிகளுடைய பின்னாடி இருக்கு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் எழுதி இருக்கிறது. இதுதான் பேசுவது வேதாந்தம், இடிப்பது பெருமாள் கோயில் என்று சொல்வார்கள். அதே போல அப்படி தான் வாழ்கிற இடத்திற்கு மட்டும் பொருட்களை நாம் செலவு செய்யாமல் இப்ப பிற்காலத்திலும் இருக்க வேண்டும் என்பதற்காக விட்டு வைக்க வேண்டும். அப்படி வேடர்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? அந்த குட்டியாக இருக்கக்கூடிய விலங்குகளை கொல்ல மாட்டார்களாம். அதற்கு மேலே அடித்தளர் உரு கரு உடையன அணை உருவினை அலை செயல யார், அதாவது கருவுடைய மிருகங்களை கொல்ல மாட்டார்களாம். வயிற்றுல கரு சுமந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண் மிருகம் என்று சொன்னால் அதை கொல்ல மாட்டார்கள். இப்படி எல்லாம் இருந்து அந்த வேட்டை தொழிலையே ஒரு வேள்வியாக செய்தார்கள் என்று நாம் சொல்லலாம். அப்பேற்பட்ட வகையிலே சிறந்த தர்மம் உடையவர்களாக இவர்கள் இருந்திருக்கிறார்கள், அறச்சீரர்களாக வேடர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பேற்பட்ட தவத்தை மேற்கொண்டதன் காரணமாகத்தான் அந்த வேடர் குலத்திலே எல்லாம் வல்ல ஒரு மெய்ஞானு வானுவாக கண்ணப்ப நாயனார் அவதரித்தார் என்பதை இன்றைய தின பாடலின் மூலமாக தெரிந்து கொண்டோம். நாம் செய்கிற தொழிலேயே அறத்தை மேற்கொண்டோம் என்று சொன்னால் நம் தொழிலே தவமாக மாறும். நாளைய தினம் தொடர்ந்து சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.